Hello friends, welcome to Amma Chanubhavam. Hello friends, welcome to Amma Chanubhavam. Paranga, ipo enoda garden na kaamichitiruken. Namma garden tour innikku paakalam. First inga gate kitta irundhu start pandren. Indha gate kitta indha side la inga vandi illa viduvaanga. Adanal inga nariya chedi illa vekka mudiyadhu nalal irukum. Indha edathila paarenga money plant. Money plant indha rendu vidhamana moonu vidhamana money plant vechirukka. Adu apdiye sevathiley yeri varum. இங்கே பாருங்கள் ஹேங்கிங் இந்த கிரில்லுடைய அந்த ஜன்னலுடைய இதில் ஹேங்கிங் தொட்டியில் பூச்செடிகள் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். இது தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் கேட்டுக்கு இந்த சைடில் இந்த மணி பிளான்ட்டு இந்த ஒயிட் வித்து க்ரீனில் வரும் சின்ன சின்ன இலையாக வரும். இது ஒரு மணி பிளான்ட்டு. இது நார்மலாக நம்ம எல்லோரும் வச்சுருக்க மணி பிளான்ட்டு. இது அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கமும் ஒரு மூணு தொட்டி ஹேங்கிங்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் மணி பிளான்ட்டு, இது வந்து டர்ட்டில் ஒயின் சொல்லுவாங்க, இது பட்ரோஸ். ஓகேங்களா? அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பேம்போ செடி. இங்கே பாருங்கள் இது வந்து இந்த செடி பூ பூத்துட்ருக்கோம் இல்லையா அழகாக இந்த பட்ரோஸு. இது ஒரு மணி பிளான்ட்டு, செவத்துலேயே அப்படியே ஏறும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல் ஷேப்பில் ஒரு ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு விட்ருக்கேன். அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் மண் இருக்குது. இந்த இடத்துல சில செடிகள், இது பால்சம்னு பூ பூக்களை. இது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஃபயர் கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூ. இது இன்னும் பூ நிறைய வரல, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே அப்படியே பாருங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தொட்டிலெல்லாம் ஒரு பட்ரோஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நம்மளோட ஃபேவரட் ரோஸ். இந்த சம்மரில் ரோஸ் எவ்வளோ பெருசாக அழகாக பூத்துருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து பட்டன் ரோஸ். இங்கே பாருங்கள் இது ஒரே செடியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பூ இருக்குது. இது பட்டன் ரோஸ் நிறைய பூத்துருக்கு, நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை நிறைய கொஞ்சம் நேரத்தம் கட் பண்ணி விட்டேன். அதுக்கடுத்தது இது வந்து ஒரு கொடி ரோஸாக வருது, அதனால் வந்து ஒரு கயிறு கட்டி அதை அப்படியே விட்ருக்கேன். அடுத்தது இங்கே பாருங்கள் இது இந்த ரோஸு, இது ஒரு கலர் லைட்டு ரெட்டாக வரும் இந்த ரோஸ். இது இந்த ஒரு பூ பூக்கிற செடி, எவ்வளோ அழகாக செடி நிறைய பூ பூத்துருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. டெய்லி பூத்துட்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது வந்து சேஞ்சிங் ரோஸ், இன்னும் பூ வைக்கலை. அடுத்தது இது வந்து அந்த இட்லி பூ செடி சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் வீடு இப்போ தான் ஷிஃப்ட் ஆனதுனால கட் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து பூ வைக்கலை, இப்போ தான் துளிர் வந்துட்டுருக்குது. இது எல்லாமே வந்து செம்பருத்தி லைனாக வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு லில்லி பூக்க ஆரம்பிக்கும், சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, இதுமாதிரி தான் பூக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான போகன் விழா, ரெண்டு விதமான போகன் விழா வச்சுருக்கேன். இதை நான் பதியம் போட்டு தான் வர வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கொடி கட்டி விட்ருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த ஒரு விதமானது, இது ஸ்டெம்மில் அப்படியே ஃபுல்லாக வரும் அந்த மாதிரியான ஒரு போகன் விழா. இது ரெண்டு விதமானது வச்சுருக்கேன், தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மற்றதெல்லாம் இன்னும் பூ வைக்கலை, இதெல்லாம் வந்து அப்படியே ஏற்றி விட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீரை வச்சுருக்கேன், மணத்தக்காளி வருது, இதெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி சகப்பொன்னாங்கண்ணி, இது வந்து வல்லாரை, இது வந்து மஞ்சக்கரிசனங்கண்ணி. இப்போ ரெண்டு நாள் தான் ஆச்சு நான் இதை கட் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சீமை பசலை சொல்லுவாங்க அந்த செடி. ஓகேவா? மற்றபடி இது வந்து ரணகள்ளி செடி, இது வந்து ஒரு சிங்கப்பூர் ரோஸ் சொல்லுவாங்க, இது பூ பூக்கும். இது இப்போ தான் சின்னதாக வந்துட்டுருக்கு. அதுபடி பாருங்கள் இது என்ன செடி உங்களுக்கு தெரியும், கற்பூரவள்ளி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. துளசி செடி பட்டு போயிடுச்சு, ஆனால் அந்த விதை விழுந்து இப்போ தான் ரெண்டு கன்று வந்துட்டுருக்கு. இது கற்றாழை, சோத்து கற்றாழை, அலோவேரா. இதுலேயே வந்து நான் பக்கெட்லேயே வச்சுருக்கேன் மாதுளம் செடி வச்சுருக்கேன். இது வந்து ஆரஞ்சு செடி, விதை போட்டு நான் வர வச்சுருக்கேன். இது பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டானது நான் ஒன்று காட்டுறேன், எவ்வளோ பெருசு வந்திருக்கேன். ஆப்பிள், ஆப்பிள் ட்ரீ. இது சாத்துக்கொடி செடி, எல்லாமே நான் ட்ரம்மில் பெரிய பெரிய செடியில் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து குரோட்டன்ஸ், இது வந்து ஒரு விதமான குரோட்டன். இது பாருங்கள் இது ஒரு அழகானது, இது ஒரு இலையில இந்த ஒரு அழகான குரோட்டன். இது இங்கே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் நர்சரியில் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் கிரேப்ஸ் வர ஆரம்பிக்கலை பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு விதமான அழகான செடி, இது ஒரு குரோட்டன்ஸ்,
இது பாருங்கள் எல்லாத்தையும் நான் அப்படியே காமிச்சிட்டு வரேன் பாருங்கள். என்கிட்ட இருக்கிற க்ரோட்டன்ஸ் எல்லாமே அழகழகான லீஃபில் உடையது. இது பாருங்கள் ப்ரௌனில் எவ்வளோ அழகாக பூ பூத்துட்ருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பார்க்கவே நமக்கு மனசுக்கு ரம்மியமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்ச நேரமாவது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். இது வந்து இது சம்பங்கி, கொடி சம்பங்கி. இதுலேயே வந்து சங்குப்பூ செடியும் கூடவே அப்படியே போயின்னு இருக்கு பாருங்கள். அப்படியே நான் மாடிக்கு ஏற்றி விட்டுருக்கேன், தெரியுதுங்களா, மாடி வரையும் ஏற்றி விட்டுருக்கேன். இது அப்படியே ஜன்னலில், இது ஒரு மணி பிளான்ட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக. இந்த இடத்துல ஒரு குருவிக்காக ஒரு இது வச்சுருக்கேன், குருவி வர ஆரம்பிக்கலை, சரி வந்தால் அது இருக்கட்டும்னு வச்சுருக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய கார்டன் டூர். ஓகே, பார்த்தீங்களா, சந்தோஷப்பட்டீங்களா? இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் இடத்துலையாவது செடி வளருங்க, மனசுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கும், இயற்கையை நம்ம நேசிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.